அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வண்டிக்கடைக்காரர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட மசாலா சுண்டல் ரெசிபி தான் உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே மெத்தட்லேயே செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்பவே ஈஸியாகவும் இருக்குங்க. வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம தமிழ் ஃப்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற நியூ அப்டேட்ஸ் டெய்லி உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். மசாலா சுண்டல் செய்யறதுக்கு ஃபஸ்ட் நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. கூடவே 20 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 15 போல் நான் காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கூடவோ குறைச்சோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இப்போ இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா நெய்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் இது வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சுங்க. இந்த மசாலா வந்து நல்லா காரமாக இருந்துச்சு அப்படின்னா தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக நீங்கள் மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா அரைச்சதை வந்து ஒரு வாணலியில் மாற்றிக்கோங்க. வாணலியில் மாற்றிட்டு இது கூட 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டோன்னா நம்ம தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணுறக்குள்ளாட்டியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொட்டுக்கடலை நம்ம இதில் சேர்த்துருக்கிறதுனால அடியிலலாம் ஒட்ட ஆரம்பிச்சிடும். தண்ணி சேர்த்து இது போல் நல்லா மசாலா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நல்லாவே ஒரு திக்னஸ் கொடுக்குங்க. தண்ணி வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்து கரைச்சிக்கோங்க. இப்போ இது கூட பச்சை கருவேப்பிலை 1 கொத்து அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துருக்கனால அடியில் நல்லா பிடிக்க ஆரம்பிச்சிரும். நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் கலந்து விட்டுட்டே இருங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் மசாலா இது போல் நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இப்போ நல்லா பச்சை வாசனை போய் கொதிச்சு வரட்டும். அரை கிலோ அளவுக்கு நான் பட்டாணி எடுத்து இது போல் முதல் நாளே ஊற வச்சுட்டு 4 விசில் வச்சு வேக வச்சுருக்கேங்க. பட்டாணி வந்து ரொம்ப குழஞ்சி போயிடாமல் இது போல் நல்லா கரெக்டாக இருக்க மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஊறின பட்டாணி அப்படிங்கிறதுனால 4 விசில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மசாலாலாம் பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க பட்டாணி இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த சுண்டல் செய்யறதுக்கு 1 சொட்டு எண்ணெய் கூட தேவையில்லைங்க. ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. வேறு லெவலில் இருக்கும். நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட்லேயே இருக்குங்க. இவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளான மசாலா ஐட்டம் தாங்க. இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு வண்டி கடைக்காரவங்க சொன்ன ஒரு ரகசியமான ஒரு மசாலா தாங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள். பட்டாணி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் போல் இதை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக இது கூட பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இது மேலே நம்ம தேங்காய் மாங்காய்லாம் சேர்த்துட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. ஆறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு பல்லு பல்லாக எடுத்த தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண மாங்காய் சேர்த்துக்கோங்க. அதே அளவுக்கு பொடியாக கட் பண்ண வெங்காயம் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது 3ஐயும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சர்வ் பண்ணும்போது எடுத்து சர்வ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் தனித்தனியாக லேயர் மாதிரி கூட போட்டு சாப்பிட்லாம். இது போல் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எல்லா சைடும் எல்லாமே வந்து ஈவனாக உங்களுக்கு கிடைக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சுண்டல் மேலே இந்த தேங்காய் மாங்காய் வெங்காயம் சேர்த்துட்டு சர்வ் பண்ணிங்கன்னா அட்டகாசமான வண்டிக்கடை தேங்காய் மாங்காய் சுண்டல் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மெத்தடில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.